கேஜிஎஃப் டூ படத்தோட ரொம்ப பெரிய வெற்றிக்கு அப்புறமா கன்னட ஆக்டர் யாஷ் அடுத்தடுத்து நாலு படங்கள்ல கமிட் ஆகியிருக்காரு தகவல் வெளியாக இருக்கு வருஷம் துணை நடிகர் அறிமுகமான யாஷ் படத்துல ஆக்டரா நடிச்சாரு இந்த படத்தோட பிரம்மாண்ட வெற்றிக்கு அப்புறமா நடிகர் ஆகிட்டாரு கேஜிஎஃப் டூ படத்துக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய வெற்றிக்கு அப்புறமா சவுத் இந்தியா சினிமாவோட அடையாளமாவே திகழ்றாரு யாஷ் தொடர்ந்து இப்போ யாஷும் ஒரே படத்திலேயே இந்திய அளவுல பிரபலமாகிட்டாரு இதனால ஆக்டர் யஷ் பத்தின தகவல்களை அறிஞ்சிக்க ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பிரசாந்த் நீல் கே கேஜிஎஃப் த்ரீ படத்தை டிரெக்ட் பண்ண இருக்கிறதா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு இந்த படத்தோட சில காட்சிகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டதாகவும் யாஷ் பல பேட்டிகள்ல சொல்லியிருந்தாரு இதுக்கிடையில யாஷோட அடுத்தடுத்த படங்கள் பத்தின பல தகவல்கள் வெளியாகி இருக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பயங்கர பிசி மேனா இருக்க போறாராம் யாஷ் ஏன்னா வரிசையா நாலு பேன் இந்தியா படங்கள்ல நடிக்க கமிட் ஆகியிருக்காரு இவர் கமிட் ஆகியிருக்க நாலு படங்களுமே அடுத்தடுத்து வெளியாகும்னு சினிமா வட்டாரத்துல சொல்லப்படுது யாஷோட அடுத்த படத்தை டைரக்டர் நர்தன் டைரக்ட் பண்ண போறதாவும் இந்த படத்துல ஹீரோயினா பூஜா ஹெக்டே நடிக்க போறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு அது மட்டும் இந்த படத்துல யஷ் கடற்படை அதிகாரியா நடிக்க இருக்காரு சொல்லப்படுது ஆனா இது வரைக்கும் இந்த படத்தை பத்தின அதிகாரப்பூர்வமா எந்த தகவலும் வெளி வரல தெலுங்கு ப்ரொடியூசர் தில்ராஜு தயாரிக்கிற படத்துல யஷ் நடிக்க இருக்காரு சொல்லப்படுது இந்த படத்துக்கு யாஷ்கு நூறு கோடிக்கும் அதிகமா சம்பளம் தரப்பட இருக்கிறதாவும் இந்த படத்தை யாஷ் கேட்டு வராருன்னு தகவல் பரவி வந்துட்டு இருக்கு யாஷோட நைன்டீன் பிலிம் டைரக்டர் சங்கர் டெரக்ட் பண்ண போறாரா இந்த படத்தை எயிட் ஹண்ட்ரட் கோடி பட்ஜெட்ல எடுக்க திட்டமிட்டு இருக்காரா ரஜினியோட டூ பாயிண்ட் விக்ரமோட ஐ படங்கள மாதிரி ரொம்ப பெரிய பட்ஜெட் படமா இந்த படத்தை உருவாக்க பிளான் பண்ணிருக்காரு சீக்கிரமாவே இந்த